மாணவ செல்வங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு யாழிந்து கல்லூரியின் காணொளி மூலமான வகுப்பில் இன்றைய வகுப்பில் நாங்கள் என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம் என்று கேட்டால் சேதன இரசாயனத்தின் அடிப்படையாக கொண்ட வினாக்களை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், மாணவ செல்வங்களுக்கு தெரியும் என்னென்று கேட்டால் சேதன இரசாயனம் அதாவது எங்களுடைய இரசாயனவியல் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் பிரதான பங்களிப்பு செய்கின்றது. உங்களுக்கு தெரியும், அதாவது எங்களுடைய என்ன உயர்தர பரீட்சையில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்குரிய என்ன வினாக்கள் 22 தொடக்கம் 24 வரையிலான புள்ளிகள் வழங்கப்படுவது. அதாவது நாங்கள் எங்களுடைய எம்சிக்யூவில் நான் பார்த்தோம்னு கேட்டால் ஒரு 10 தொடக்கம் 12 எம்சிக்யூ வரும். இப்போ அதுக்கு மொத்தமாக 12 புள்ளிகள் பார்க்கலாம். மற்றது அமைப்பு கட்டுரை வினாக்கள் ஒரு அமைப்பு கட்டுரை வினாக்கள் வாரது, அதில் ஒரு 5 புள்ளிகளும், மற்றது ஒரு கட்டுரை வினாக்கள் வாரது, அதுக்கு ஒரு 7.5 புள்ளிகளும், மொத்தமாக ஒரு 22 தொடக்கம் 24 புள்ளிகள் வளமையாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அடிப்படையாக கொண்டு வினாக்கள் வழங்கப்படுறது. சரி, அதன் அடிப்படையில் நாங்கள் இன்றைய வகுப்பில் நாங்கள் மெயினாக பிறதா என்ன ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பற்றி நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம் பிள்ளைகள். சரியா? ஓகே, நீங்கள் கவனித்து கொள்ளுங்கோ. இதில் நாங்கள் என்ன முதலாம் கேள்வியில் இப்போ நாங்கள் முதலாம் கேள்விக்கு நாங்கள் வர போகிறோம்னு கேட்டால் முதலாம் கேள்வியில் என்னென்னு கேட்டால் இதில் பாருங்கோ, என்ன எதனோலானது PCl5 உடன் குளோரோ எதேனை தருமாயினும் ஃபீனோலானது PCl5 உடன் குளோரோ பென்சினை தருவதில்லை. சரியா? ஓகே பிள்ளைகள், இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை போகிறோம் என்னென்னு கேட்டால், ஓகே சரி, முதலாம் கேள்வி இப்போ நாங்கள் என்ன மாதிரி அணுகிற விஷயத்தை நான் பார்க்க போறோம். சரி, இதுல எதனோல் ஆனது பிள்ளைகள், எதனோல் ஆனது PCl5 உடன் குளோரோ எதேனை தருமாயினும் ஃபீனோல் ஆனது PCl5 உடன் குளோரோ பென்சீனை தருவதில்லை. என்ன தருவதில்லை? முதலாங்கல்ய பிள்ளைகள் பாருங்க, முதலாங்கல்ய எப்படி பாருங்க, இங்கே கவனிங்கோ, ஃபீனோல் ஆனது PCl5 உடன் காட்டும் தாக்கம் எந்த வகையை சேர்ந்தது? இரண்டாம் கேள்வி, ஃபீனோல் ஆனது மேற்படி தாக்கத்தை நிகழ்த்தாமைக்கான காரணங்களை குறிப்பிடுக. சரியா பிள்ளைகள், அப்போ இப்போ இதை நாங்கள் பார்க்க போகிறோம், இங்கே கவனியுங்கோ. இதில் நாங்கள் இங்கே பார்த்தோம்னா எதனோல் எதனோல் ஆனது PCl5 உடன் குளோரோ எதேனை தருமாயினும் ஃபீனோல் ஆனது PCl5 உடன் குளோரோ பென்சீனை தருவதில்லை. முதலாங்கல்லி எதனோல் ஆனது PCl5 உடன் காட்டும் தாக்கம் எந்த வகையை சேர்ந்தது? ஃபீனோல் ஆனது மேற்படி தாக்கம் நிகழ்த்தாமைக்கான காரணங்களை குறிப்பிடுக. சரி, ஓகே பிள்ளை, இந்த வடிவாக கவனியுங்க, நாங்கள் இப்போ ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம், கவனியுங்க. இதில் இங்கே பாருங்க, எதனோல் CA3CH2OH, இதுக்கு நாங்கள் PCl5 சேர்க்கிறோம். PCl5 சேர்க்க நீங்கள் ஒன்றும் சேர்த்ததில்லை பிள்ளைகள், ஒன்றும் சேர்த்ததில்லை. என்னது ஒன்றும் என்ன செய்யணும் கொஞ்சம் கவனியுங்கோ. இதில் உங்களுக்கு இந்த OH-க்கு பதிலாக PCl5 சேர்க்க பிள்ளைகள் என்ன OH-க்கு பதிலாக எது வெறும் CL வெறும் விளைவு. இப்போ நீங்கள் என்ன சிம்பிளாக பார்க்கலாம், என்ன இதுக்கு PCl5 சேர்க்க OH இருந்த இடத்துல எதை போட்டால் சரி, CL போட்டால் சரி, OH இருந்த இடத்துல CL போட்டால் சரி, அப்போ என்ன வெறும் CA3CH2. சரி பிள்ளை, இங்கே கவனிங்கோ, CA3CH2 இதில் என்ன விளைவு வெறுமெண்டு கேட்டால் இங்கே கவனிங்கோ, இதில் என்ன OH பதிலாக CL வருது. பாருங்கள் பிள்ளைகள், இங்கே கவனிங்கோ, இதில் நாங்கள் இங்கே பாருங்கோ என்னென்னு கேட்டால் இதில் பாருங்கோ, OH இருந்த இடத்தில் இது வருது பிள்ளைகள் CL வருது. விளங்குதா? ஓகே, அடுத்த விஷயம் பார்ப்போம். இதில் ஃபீனோல், இதில் நாங்கள் என்ன விஷயம் பார்த்தோம்னு கேட்டால் இதில் நாங்கள் ஃபீனோலுக்கு PCl5 சேர்த்தமண்டா, ஃபீனோலுக்கு PCl5 சேர்த்தமண்டா எங்களுக்கு என்ன செய்யுமென்று கேட்ட பிள்ளைகள், இதில் OH பதிலாக CL, இதை என்ன செய்ய இந்த தாக்கம் என்ன செய்யாது நடக்கான்னு சொல்லிக்கிறா. இதான் கேள்வி.
பிள்ளைகள் விளங்குதா? அப்போ எதனோளுக்கு பிசிஎல் பை சேர்க்க இதான் என்ன பிள்ளைகள், எதனோளுக்கு பிசிஎல் பை சேர்க்க உங்களுக்கு தெரியும் எதனோளுக்கு பிசிஎல் சேர்க்க குளோரோபென்சின் வருது. ஆனால் ஃபீனோலுக்கு பிசிஎல் பை ஃபீனோலுக்கு சரியா, ஃபீனோலுக்கு இதில் இதில் சொல்லுங்கள், ஃபீனோலுக்கு பிசிஎல் பை வைக்க சிஎல் என்ன செய்யாது, பிரதிடப்படாது. சரி, அதான் உங்களுக்குரிய கேள்வி, ஏன்னு என்ன இதுக்குரிய விளக்கத்தை எல்லாம் நான் வடிவாக பார்க்க போகிறோம். சரி பிள்ளைய, உங்களுக்கு முதலாவது ஒரு தாக்கம் ஒன்று கேட்டு, முதலாக கேள்வி, மேற்படி தாக்கம் எந்த வகையை சேர்ந்தது, எதனோளுக்கு பிசிஎல் பை சேர்க்க சி தாக்கம் எந்த வகையை சேர்ந்தது, இது ஒரு குளோரோ எதேனு சொல்கிறது. சரி, உங்களுக்கு தமிழ்ச்ச கவனி, இதில் பேர் ஓஹெச் இருக்கிற பிசிஎல் பை சேர்த்தனோட ஓஹெச் இருந்த இடத்துல எது இருக்குது, சிஎல் இருக்குது. இவருக்கு பதிலாக இன்னொரு கூறு, இவருக்கு பதிலாக இன்னொரு கூறு வந்து இருக்கிறபடியா, இது என்ன தாக்கம், பிரதியிடப்படுது, பிரதியிட்டு தாக்கம். அதாவது ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் ஒரு இடத்துல இருப்பார்னு கேட்டால், அவருக்கு பதிலாக இன்னொரு ஆள் வந்து அதே இடத்துல வந்து இருப்பார்னா அது பிரதியிட்டு தாக்கம். ஒரு தரமே இல்லாத சந்தர்ப்பத்தில் ஒரு ஆள் வந்து அதில் வந்து ஒரு ஒரு பையனோட ஒரு ஒரு கூட்டம் வந்து அதில் இணைஞ்சிருந்தால் அது என்ன தாக்கம், கூட்டல் தாக்கம். அப்போ இதில் தம்பி ஓஹெச் பதிலாக சிஎல் இருக்குது, அப்போ இது என்ன தாக்கம், பிரதியிட்டு தாக்கம். விளங்குதா? உங்களுக்கு தெரியும் இந்த தாக்கம் என்ன தாக்கம் என்று கேட்டால், உங்களுக்கு தெரியும் கருநாட்ட பிரதியிட்டு தாக்கம். அப்போ முதலாங்கேள்வி எதனோளுக்கு முதலாங்கேள்வி எதனோளுக்கு பிசிஎல் பை எதனோளுக்கு பிசிஎல் பை சேர்த்து குளோரோ எதேன் வார தாக்கம் என்ன தாக்கம், கருநாட்ட பிரதியிட்டு தாக்கம். விளங்குதா பிள்ளையா? சரி ஓகே, அப்போ இது உங்களுக்கு கருநாட்ட பிரதியிட்டு தாக்கம் பண்ணு உங்களுக்கு விளங்கிட்டு. சரி ஓகே பிள்ளைகள், உங்களுக்கு இதில் நாங்கள் இன்னொரு விஷயம் நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். சரியா பிள்ளைகள், வடிவாக கவனிங்கோ, இந்த எதனோளுக்கு பிசிஎல் பை சேர்க்க தாக்கத்துக்குரிய பொறுமை நுட்பம் உங்கள்ட சிலபஸில் இல்லை. ஆனால் எதனோளுக்கு எதனோளுக்கு என்ன கான்சன்ட்ரேட்டட் ஏச்சியல் சேர்க்க அலசன் வார ஒரு சிஎல் வாரது தாக்கத்துக்குரிய பொறுமை நுட்பம் உங்களோட சிலபஸில் இருக்குது, அது இப்போ நான் இப்போ சொல்ல போகிறேன். சரியா, அப்போ முதலாம் கேள்விக்குரிய விட பிள்ளைகள் எதனோலானது, இங்கே கவனி, எதனோலானது பிசிஎல் பையுடன் காட்டும் தாக்கம் எந்த வகை சேர்ந்தன்று கேட்டால் கருநாட்ட பிரதியிட்டு தாக்கம். சரி பிள்ளைகள், வடிவ கவனிங்க, இப்போ இங்கே கவனிச்சு கொள்ளுங்க, இதில் பாருங்கோ, இதில் பாருங்க, இங்கே கவனிங்க, சிஏ த்ரீ சிஹெச் டூ ஓஹெச், இதுக்கு நாங்கள் பிசிஎல் ஃபைவ் சேர்க்குறோம். பிசிஎல் ஃபைவ் சேர்க்க இந்த ஓஹெச்சுக்கு பதிலாக இது வருது பிள்ளைகள், ஓஹெச்சுக்கு பதிலாக உங்களுக்கு எது வருதுன்னு கேட்டால் இது சிஎல் வருதுன்னு சொல்கிறோம், சிஎல் வருது. சரியா, அப்போ இந்த கவனிங்க பிள்ளைகள், என்ன விஷயம் என்று கேட்டால், இதில் ஓஹெச் பதிலாக இதில் சிஎல் பிரதிடப்படும், அப்போ இதுக்கு நான் பிசிஎல் பை பயன்படுத்துகிறோம். உங்களுக்கு தெரியும் இந்த பிசிஎல் பைப்புக்கு பதிலாக வேறு என்ன சோதனை பொருள் பயன்படுத்தி கொள்ள முடியும், அதை கவனிப்போம்ண்டா. மேலே எந்த சோதனை பொருட்கள் நீங்கள் அதில் பயன்படுத்தி கொள்ள முடியும் என்று கிடைஞ்ச பிள்ளைகள் கவனிங்கோ, பிசிஎல் பைப்புக்கு பதிலாக நீங்கள் பிசிஎல் த்ரீயை பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் எஸ்ஓ சிஎல் டூவை பயன்படுத்தலாம். சரியே, அதே நேரத்தில் கன்சன்ட்ரேட்டட் ஏச்சிஎல் ஐ செறிந்த ஐதரோ குளோரிக் அமிலத்தை பயன்படுத்தலாம், அல்லது நீரற்ற சட்டன் சிஎல் டூ கொன் ஏச்சிஎல்ல பயன்படுத்தலாம், அல்லது செம்போஸ்பரஸ் சிஎல் டூவை பயன்படுத்தலாம். அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த கவனிங், உங்களுக்கு தெரியும் இதில் இந்த பிசிஎல் ஃபைவுக்கு பதிலாக பிசிஎல் த்ரீ எஸ்ஓசிஎல் டூ கன்சன்ட்ரேட்டட் ஏஜிஎல் நீரற்ற சட்டன் சிஎல் டூ கன்சன்ட்ரேட் ஏஜிஎல் செம்போஸ்பரஸ் குளோரின் சேர்க்கலாம், சேர்க்க இந்த ஓஹெச் பதிலாக என்ன செய்யும் பிள்ளைகள், சிஎல் பிரதிடப்படும். அப்போ இதில் அந்த என்ன, இதில் நாங்கள் என்ன பிசிஎல் ஃபைவுக்கு பதிலாக பிசிஎல் த்ரீ எஸ்ஓசிஎல் டூ கண் ஏச்சியல் நீரற்ற சட்டன் சிஎல் டூ ஏச்சியல் செம்போஸ்பரஸ் சிஎல் டூ, இந்த நீரற்ற சட்டன் சிஎல் டூ கொன் ஏச்சியில் தான் நாங்கள் என்னென்று சொல்கிறோம் என்று கேட்டால் பிள்ளைகள், என்னென்று சொல்கிறோம் என்று கேட்டால் இதுக்கு என்ன பேர் என்று கேட்டால் லூகாஸ், லூகாஸின்
சோதனை பொருள்னு சொல்றது லூகாஸ் ரியேஜென்ட்னு சொல்றது சரியா லூகாஸ்னா சோதனை பொருள் நீரற்ற சட்டன் சிஎல் டு சரிந்தே சிஎல் சரி உங்களுக்கு அப்ப இதுல இதுக்கு எது போட்டாலும் இதுல 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 நீ இந்த இதுல நான் இப்ப சொன்ன சோதனை பொருட்கள்ல என்ன இவ்வளவு சோதனை பொருட்களை ஏதோ ஒன்றை பயன்படுத்தினா இந்த ஓஹெச் பிளஸ் சிஎல் பெறப்படும் ஆனால் உங்களுக்கு பொதுவாக நீங்கள் பார்த்தீங்களா மாற்றீடு செய்ய உங்களுக்கு பொதுவாக என்ன தருவாங்க பிசிஎல் அல்லது பிசிஎல் த்ரீ தந்திருப்பாங்க ஏன்னு கேட்டால் எங்களுக்கு இப்போ அந்த லெபரேட்டரியில் பொதுவாக பிசிஎல் பை பிசிஎல் த்ரீன்ற கெமிக்கல் அந்த இரசாயன பொருட்கள்லாம் பயன்படுத்துறது வளமையா ஆனால் இதில் இந்தலாம் சோதனை பொருட்களில் எங்களுக்கு திருத்தமான எது எங்களுக்கு அந்த அதாவது என்ன அதிகளவான நன்மையை தரக்கூடிய அதிகளவான அந்த தூய விளைவுகளை பெறக்கூடியது பயன்படுத்துகிறான்னு கேட்டால் இது எஸ்ஓசிஎல் டூ மட்டும் பயன்படுத்துகிறத இந்த விளைவு தூய்மையாக பெறப்படும் ஏனென்று கேட்டால் எஸ்ஓசிஎல் டூ இந்த இதுக்கு பயன்படுத்திக்க இந்த விளைவோட பக்க விளைவாக வாயு விளைவு தான் பெறப்படுறபடியாக இந்த விளைவு என்ன விளைவாக வரும் தூய்மையான விளைவு வரும் ஆனால் பிசிஎல் பை பயன்படுத்திக்க இந்த விளைவோட பக்க விளைவாக வேறு விளைவுகளும் பெறுறபடியா அப்போ இந்த விளைவை தூய்மையாக பெறப்படையலாது ஆனால் நான் மாற்றிடுக்க எது பயன்படுத்துகிறோம்னா பிசிஎல் பை தான் பயன்படுத்துகிறேன் மேனென்று கேட்டால் பொதுவாக லேபரேட்டரி இருக்கிற கெமிக்கல்ஸ் சரியா ஓகே பிள்ளைகள் அப்போ என்னென்று கேட்டால் இதில் உங்களுக்கு இதான் இந்த இதனோலுக்கு பிசிஎல் பை சேர்க்க இந்த சிஎல் பிரதப்படும் சொல்கிறேன் இந்த தாக்கம் என்ன தாக்கம் பிள்ளைகள் கருநாட்டை பிரதியிட்டு தாக்கம்னு சொல்கிறோம் சரி ஓகே பிள்ளைகள் இப்போ நாங்கள் அடுத்த விஷயம் பார்ப்போம்னு கேட்டேன் இந்த கவனிங்கோ அடுத்த விஷயம் பார்க்க இங்கே கவனிங்க பிள்ளைய இதில் இரண்டாம் கேள்வியை நீங்கள் எடுத்துக்கொண்டுங்களை பார்த்தால் எதனோல் ஆனது பிசிஎல் பைவுடன் காட்டும் தாக்கம் சரி அதுக்கு முதல் இன்னொரு விஷயத்துக்கு வர போகிறோம் இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னு கேட்டா பிள்ளைய இதில் என்னென்று கேட்டால் இதுக்கு இவ்வளோ சோதனை பொருள் பயன்படுத்திக்க இதுக்கு இவ்வளோ சோதனை பொருளை பயன்படுத்திக்க எங்களுக்கு அது வரும் ஆனால் உங்களுக்கு இதுன்ற பொறிமுறை நுட்பம் உங்களுக்கு கான்சன்ட்ரேட்டட் ஏச்சியல் எதனோலுக்கு கான்சன்ட்ரேட்டட் ஏச்சியல் சேர்க்கிற தாக்கத்துக்குரிய பொறிமுறை நுட்பம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வாரது இப்போ அந்த பொறிமுறை நுட்பத்தை நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் உப்ப என்ன சிம்பிளாக சொல்ல போகிறேன் வடிவாக கவனிச்சுக்கொள்ளுங்கோ பிள்ளைகள் இங்கே பாருங்கோ என்னென்று கேட்டால் இதில் இங்கே கவனிங்கோ இதில் சிஏ த்ரீ சிஏஹ் டூ ஓஹெச் இதுக்கு ஏச்சியல் சேர்க்க போகிறோம் முதல் நீங்கள் இதுக்கு இதுக்கு என்ன இதுக்கு புள்ளி வழங்கப்படுறேன்னா முதலாவது இதில் ஐதரசன் குளோரின் இருக்குது இதில் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் இதில் ஐதரசன் குளோரின் இருக்குது ஐதரசனாக குளோரினா மின்னதித்தன்மை கூடன்று கேட்டால் அதாவது மின்னதித்தன்மை என்று கேட்டால் என்ன பிள்ளைகள் பிணைப்பு இலத்திறனை பிணைப்பு இலத்திறனை தன்னை நோக்கி கவரு மாற்றல் பிணைப்பிச்சோடி இலத்திறனை தன்னை நோக்கி கவரு மாற்றல் இதில் ஐதரசனை விட குளோரினுக்கு தான் மின்னதித்தன்மை கூட அப்போ இவர் இதை நோக்கி இலத்திறனை கவரு மாற்றல் இதுக்கு தான் உயர் வண்டபடியா இதில் உங்களுக்கு என்ன தெரியுமாண்டா இதுதான் மின்னதித்தன்மை கூடண்டா இது டெல்டா மைனஸ் இது டெல்டா ப்ளஸ் ஓகே உங்களை விளங்கிட்டு சரி ஓகே பிள்ளைகள் இப்போ நாங்கள் என்ன விஷயம் மட்டும் பார்ப்போம்னு கேட்டால் இதில் ஒட்சிசன்ற இறுதியோட ஆறு இடத்தில் ரெண்டு பிணைப்பில் கொடுத்தா இதில் என்ன வேறும் ரெண்டு தனி சொடி இருக்கும் சரி ஓகே பிள்ளையால் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு கேட்டால் இதில் இலத்திறன் எண்ணேற்றம் இதில் நீங்கள் பார்த்தீங்களா இதில் இந்த இலத்திறன் தனிச்சோடி இலத்திறன் இலத்திறன் எண்ணேற்றம் மறையேற்றம் மறையேற்றம் வந்தால் கட்டாயம் அவர் என்ன எதை நோக்கி போவார் பிளஸை நோக்கித்தான் போவார் ஏன் பிள்ளைகள் ஒவ்வாத ஏற்றங்களுக்கு தாண்டா கவர்ச்சி விசை இருக்குது ஒத்தேற்றம் கவர்ச்சி விசை இருக்காது இப்போ வீட்டில் பொதுவாக நாங்கள் எடுத்துக்கொண்டோம்டா பையங்கள் பொதுவாக ஆற்ற என்ன செல்லங்களாக இருப்பாங்க பையங்கள் பொதுவாக அம்மாண்ட செல்லங்களாம் பொம்பளை பிள்ளை அப்பாண்ட செல்லங்களாம் இருக்கும் அதனால் அந்த ஒவ்வொரு ஏற்றங்களுக்கு தான் ஒரு என்ன ஒரு இதுக்கு ஒரு கவர்ச்சி விசை இருக்குது அதே மாதிரி வேறு ஒரு தனிச்சோடி இலத்திரன் ஒரு மைனஸ் மைனஸ் என்ன கட்டாயம் என்ன செய்யும் ப்ளஸ்ஸை நோக்கி தான் போகணும் சரியா பிள்ளைகள் அப்போ இங்கே கவனிங் கொஞ்சம் பார்ப்போம் நாங்கள் என்னென்னு கேட்டால் இவர் இந்த தனிச்சோடி இவர் ரெண்டு இலத்திரனை இதுக்கு இந்த ஏச்சுக்கு ப்ளஸ்ஸை நோக்கி கொடுக்குறார் உங்களுக்கு தெரியும் ஒரு பிணைப்பு உருவானோம் பண்ணால் ரெண்டு இலத்திரன் தேவை இவர் ரெண்டு இலத்திரன் கொடுத்தா இதுக்கிடையில் ஒரு பிணைப்பு வரும் பிணைப்பு வந்தால் இந்த ஏச்சுக்கு எத்தனை பிணைப்பு வந்துடும் இதில் ஒரு பிணைப்பு அப்போ ஏச்சுக்கு ரெண்டு பிணைப்பு வரும் ஐதரசனுக்கு ரெண்டு பிணைப்பு இருக்கலாமோ இல்லை ஐதரசனுக்கு ரெண்டு பிணைப்பு இருக்கலாம் அப்போ உடனடியாக என்ன செய்யும் இந்த பிணைப்பு இப்படி உடையும் இந்த பிணைப்பு உடைஞ்சு வார கட்டமைப்பு நாங்கள் இப்போ கீற போகிறோம் இந்த கவனிங்க பிள்ளைகள் இதில் சிஏ த்ரீ சிஏஹ் டூ
OH. இந்த கவனிங்க பிள்ளைகள் இவர் இவர் ரெண்டு இலத்தனம் கொடுத்தா இதுக்கு இடையில ஒரு பிணைப்பு வரும். பிணைப்பு வரைக்க இதுல ஏச்சு ரெண்டு உடனே படா ரெண்டு கூடையும். அப்ப இந்த ஏச் இதோட இதோட இணைஞ்சிருப்பார். அப்ப நான் இப்ப பார்ப்போம் என்னன்னு கேட்டா இதுல இதுல ஒரு பிணைப்பு வரும். ஓகே சரி, இனி விஷயம் கவனிப்போம் என்னன்னு கேட்டா இதுல இப்ப இவர் இலத்திரனை இழந்தா இதுல என்ன ஏற்றம் பெறும்? பிளஸ் வரும். இதுல பிளஸ் வரும். இவர் இலத்திரன் பெற்ற மைனஸ் அந்த இலத்திரம் முடிச்ச பிளஸ். அப்ப இதுல ஏற்றம் பெறாது. அப்ப பிள்ளைகளை நீங்க கவனிச்சு கொள்ளுங்கோ, இதுல உங்களுக்கு என்ன வரும்? பிளஸ் வரும். இதுல பிளஸ் வரும், பிளஸ் வரும். சரி, உங்களுக்கு அடுத்த ஒரு விஷயம் இப்போ இஞ்சால என்ன வருமானு கேட்டா சிஎல் மைனஸ் வந்திருக்கும். என்ன? சிஎல் மைனஸ் வந்திருக்கு. சரி, உங்களுக்கு தெரியும் என்னென்று கேட்டால் வடிவாய்ந்த கவனிங்கோ பிள்ளைகள். அடுத்த விஷயம் பார்ப்போம், ஆக்சிஜன் மின்னெதிரான அணு, அதில் நேரேற்றம் இருக்கிறது உறுதி இல்லை. நேரேற்றம் இருக்கிறது உறுதி இல்லை. டப்பண்டு பிணைப்பிலத்திரன் இதை நோக்கி உடைஞ்சு காவோ கட்டேனா வந்து இதில் பிளஸ் வந்து அப்புறம் சிஎல் மைனஸ் அடிக்கப்படும். ஆனால் இவர் இதில் பிளஸ் இருக்கிற உறுதி இல்லை. இவர் பிணைப்பு உடைஞ்சு வார காவோ கட்டேனும் முதல் காவோ கட்டணும் உறுதி இல்லை. அப்ப இதன் பொறிமுறை நுட்பத்தின் படி உங்களுக்கு என்ன விஷயம் தெரியணும்டா, என்ன இந்த சிஎல் மைனஸ்ல இருக்கிற தனிச்சோடு இதுக்கு குடுக்கேக்க உங்களுக்கு தெரியும் என்ன பிள்ளைகள், இதுல இப்படி குடுக்கேக்க இந்த சிஎல்லுக்கும் இந்த சிக்கும் இடையில ஒரு பிணைப்பு வரும். வந்தா சிக்கு எத்தனை பிணைப்பு வந்துடும் உங்களுக்கு தெரிஞ்ச? அஞ்சு பிணைப்பு சிக்கு, அஞ்சு பிணைப்பு வரும். அஞ்சு பிணைப்பு வரும், இந்த பிணைப்பு என்ன செய்யும்? உடனடியாக உடைக்கப்பட வேண்டும். இந்த பிணைப்பு என்ன உடையப்பான்னு கேட்டால் உனக்கு கவனிங்கோ, இதுல இப்படி வரும். இப்படி வரைக்க உங்களுக்கு வார விளைவு படா ரெண்டு வந்துடும். என்ன? CA3 CH2 CH2 இவர் ரெண்டு இலத்திரனை கொடுத்தா இதில் ஒரு சிஎல் வரும். அங்கால இது இவர் உடஞ்சா இதில் என்ன வரும்? நீர் வரும். H2O லிக்விட் வரும். சரியா? ஓகே பிள்ளை, கொஞ்சம் வடிவா கவனிங்கோ, ஒரு விஷயம் சொல்கிறேன். இங்கே கவனிங்கோ, இவர் ரெண்டு இலத்திரனை கொடுத்தா இதுக்கு இடையில ஒரு பிணைப்பு வரும். பிணைப்பு அந்த சிக்கு அஞ்சுனா இது டப்பன் உடையும். ஓகே, இவர் ரெண்டு இலத்திரம் கொடுத்தா இதில் அந்த சிஎல் வந்துக்கணும். சரியா? இவர் இலத்திரம் பெற்ற மைனஸ் அப்படியே நீரா வெளியில் போய், ஆல்ரெடி பிளஸ் இருக்குது, அப்போ இதில் நீரா வெளியில் போயிடும். சரியா? அப்போ இதில் பேரம்மா, இதில் பேர் ஓஹெச் இருந்த இடத்துல இது இருக்குது, சிஎல் இருக்குது. அப்போ இது என்ன ஆகும்? பிரதியிட்டு தாக்கம். இவர் பிளஸை நோக்கி போகிறபடியாக கருநாட்டை பிரதியிட்டு தாக்கம்ன்ட்டு சொல்கிறது. ஸோ பிளங்குதா? அப்போ இது என்ன தாக்கம்? இதுன பொறிம நுட்பம் என்னென்று கேட்டால் இது என்னவா இருக்கும்? எஸ் என்பது என்ன? சப்ஸ்டியூட். என் என்பது நியூக்ளியோஃபைல், கருநாட்டை பிரதியிட்டு தாக்கம். சரி பிள்ளைகள், இப்போ நாங்கள் இதில் இந்த விஷயத்தை பார்க்க உங்களுக்கு தெரியும், நாங்கள் இது முதல் அல்கஹோல், அதாவது ஓஹெச் இணைந்த காவனை சுற்றி ஒரு அல்கைல் கூட்டம் இருந்தால் அதை சொல்கிறது முதல் அல்கோல். முதல் அல்கோலுக்குரிய முதல் அல்கோலுக்கு சரிந்த எச்சியல் சேர்க்கைக்கு அதன் பொறுமை நுட்பம் இந்த இப்படி நடக்கும். ஆனால் புடை அல்கோலுக்கு ஒரு சின்ன சேஞ்ச் ஒன்று வரும், அதை நான் இப்போ படாரன்னு சொல்லி போட்டு போகிறேன் கவனி. அப்போ புடை அல்கோலுக்கு என்ன மாதிரி நடக்கும்னு கேட்டால் இந்த கவனிங்கோ, CA3 OH இதில் என்ன ஒற்றன இறுதி உள்ள ஆறு இலத்திரன் ரெண்டு பிணைப்பில் இதில் ஒரு ரெண்டு தனிச்சொடி இருக்கும். சரியா? இனிஞ்ச கவனி HCl. சரி, உங்களுக்கு முதல் என்ன சொன்னான் என்னென்று கேட்டால் முதல் என்னென்று கேட்டால் உங்களுக்கு மின்னேற்றன் அடிப்படையில் டெல்டா ப்ளஸ் டெல்டா மைனஸ் போடணும். இப்போ இது டெல்டா மைனஸ், இது டெல்டா ப்ளஸ். சரி, உங்களுக்கு தெரியும் அடுத்த இஞ்ச கவனி இதில் தனிச்சோடி முதல்ல இதை நோக்கி போவோம், ப்ளஸை நோக்கி, இல்லாத்தனை மைனஸ்னா ப்ளஸை நோக்கி போவோம். இவர் ஏச்சை நோக்கி இப்படி போவோம். போவேக்கு இந்த ஓகே மேட்சுக்கு முன்னாடி ஒரு பிணைப்பு வந்தால் ஏச்சுக்கு ரெண்டு பிணைப்பு வரும், படம் ரெண்டு இது இப்படி உடஞ்சு கொள்ளும். உடஞ்சு கொண்டா உங்களுக்கு என்ன விஷயம் என்று கேட்டு அடுத்த விஷயம் என்ன பார்ப்போம்டா, இதில் CA3 இந்த கவனிங்கோ, இதில் இதில் என்ன விஷயம் என்று கேட்டால் இதில் இங்கே பாருங்க பிள்ளைங்க, இதில் இங்கே கவனிங்கோ, இதில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு கேட்டால் இதில் என்ன வருமாண்டா, CA3 இதில் OH. உனக்கு இவர் ரெண்டு இலத்திரம் கொடுத்தா இதில் ஒரு பிணைப்பு வரும், இதில் ப்ளஸ் வரும். சரி, இங்கே தான் ஒரு இதெல்லாம் நீ ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஒரு சேஞ்ச் ஒன்று வரும். இங்கே கவனிங்கோ, இதில் அது என்னது, இதில் என்ன வரும்? இதில் ப்ளஸ், இது சிஎல் மைனஸ் ஒன்று வரும். பிறகு என்ன நடக்குமான்னு கேட்டால் இதில் அந்த ஒரு சேஞ்சை சொல்ல போகணுன்னு படியாக கவனிக்கும் போது எழுதி போட்டு சொல்கிறேன் என்னென்னு கேட்டேன். இந்த கவனி இதில்
இவர் ஒரு மின்னெதிரான பிளஸ்க்கு உறுதி இல்லை படாரன். இதை இதை நோக்கி போவோம், இதை நோக்கி போகிறபடியா இதில் உங்களுக்கு என்ன வருமெண்டா, சிஏ த்ரீ சி சிஏ த்ரீ சிஏ த்ரீ இதில் ப்ளஸ் பிறகு என்ன செய்யுமென்று கேட்டால் அடுத்த ஸ்டெப்பிலான் இந்த சிஎல் மைனஸ் அடுத்த ஸ்டெப்பிலான் இந்த சிஎல் மைனஸ் இந்த ப்ளஸ் ஒன்றுக்கு போக வைக்க உங்களுக்கு ஃபைனல் விளைவு பெறப்படும். என்ன ஃபைனல் விளைவு என்ன வருமென்று கேட்டால் சிஏ த்ரீ சி சிஏ த்ரீ சிஏ த்ரீ இதில் என்ன வரும், சிஎல். ஓகே, இனி இங்கே கவனி இங்கோ இங்கே ஒரு விளக்கத்தை கடைசியாக சொல்கிறேன். இங்கே கவனி, முதலாவது ஏச்சியல். ஏச்சியில் பார்த்தீங்களா ஐதரசனை விட குளோரின் தான் மின்னேத்தன்மை கூட, குளோரின் மின்னேத்தன்மை இது டெல்டா மைனஸ் இது டெல்டா ப்ளஸ்ன்னு போடணும். சரி, முதல் என்ன செய்யமாட்டா இந்த ஓஹெச் கூட்டத்திலே ஒற்றனை தனிச்சோடி இல்லை தனிச்சோடி மைனஸ்ன்னு ப்ளஸ்ஸை நோக்கி போகும், அப்போ ஏச்சை நோக்கி போகும். இவர் ரெண்டு இலத்தனை கொடுக்குறார், ரெண்டு இலத்தனை கொடுத்தா இந்த ஓக்கு மேச்சுக்கு முடிவு ஒரு பிணைப்பு வரும், வந்தால் இந்த ஏச் ரெண்டு பிணைப்பாக வந்துடுவார் படா ரெண்டு. இவர் என்ன செய்வ இந்த பிணைப்பு உடஞ்சு இப்படி வரும், சரியா? ஓகே பிள்ளைகள், இப்போ இவர் ரெண்டு இலத்தனை கொடுத்தா இந்த ஏச் கொடுத்தா இந்த ஓவோட இந்த ஏச்சானது இணைஞ்சிருப்பார், ஓவோட ஓவோட இந்த ஏச் இணைவார். சரி, இங்கே கவனி, ஒட்சிசன் இலத்திரனை இழந்தா என்னேற்றம் பெறும், ஒரு கூறு இலத்திரன் இழந்தா என்னேற்றம் பெறும் பெறும்னு சொல்கிறேன் சோமா ப்ளஸ், அப்போ இதில் ப்ளஸ் வருது. இவர் இலத்திரனை பெற்றால் மைனஸ், அதனத்தை இலத்திரனை விடுவிச்சா ப்ளஸ், அப்போ இது இந்த ஏஜில் ஏற்றம் பெறும், இதில் ஏற்றம் இல்லை. அடுத்த குளோரின் இலத்திரம் பெற்றால் சிஎல் மைனஸ். சரி, இனி அடுத்த என்ன சொன்னான், ஒட்சிசன் மின்னெதிரான அணு அதில் ப்ளஸ் இருக்கிற உறுதி இல்லை, அப்போ டப்பண்டு என்ன குயிக்காக என்ன இந்த பிணைப்பு இதை நோக்கி உடைய விரும்பு மேனென்று கேட்டால் இது இது இதில் இந்த பிணைப்பு உடைஞ்சு வார இந்த இந்த காவோ கட்டு என்ன வேறு இருக்குது மோஸ்ட் ஸ்டேபிள் என்ன புடை காவோ கட்டு உறுதி, அப்போ இவர் ஈஸியாக இதை உடைய விரும்புவார், ஏன் உடைஞ்சு காவோ கட்டினா மாற விரும்புவார். முதல் அப்படி உடையாது ஏனென்று கேட்டால் முதலாவது கட்டமைப்பில் முதல் காவோ கட்டினா, அப்போ இதில் புடை காவோ கட்டு உறுதி என்றபடியாக பிணைப்பு உடைஞ்சு காவோ கட்டினா வந்துடுவேன் பிள்ள காவக்கட்டினா வந்துடும். உடனே சிஎல் மைனஸ் என்ன செய்யுது தனிச்சோடி இலத்திரம் இதுக்கு கொடுக்க ஒரு பிணைப்பு ரெண்டு இலத்திரம் இந்த சிஎல்லுக்கும் இந்த சிக்கு முடியல ஒரு பிணைப்பு வரும். குளோரின் இலத்திரம் இருந்த ப்ளஸ் ஆல்ரெடி மைனஸ் இருக்கு, அப்போ ஏற்றம் பெறாது. காபன் இலத்திரம் பெற்ற மைனஸ் ஆல்ரெடி ப்ளஸ் இருக்கு, அப்போ ஏற்றம் பெறாது. இதான் இது இந்த பொறிமுறை நுட்பமாக இருக்கும், சரியா? ஓகே பிள்ளையால், இந்த காவனிங்க அப்போ இதில் பாருங்கோ, இதில் ஒரு இதில் கவனிச்சுக்கோங்க பிள்ளையால், இதில் பாருங்க இதுன்ற பொறிமுறை நுட்பத்தில் என்ன இதுண்ட பொறுமை நுட்பத்தில் பாருங்க இன்னும் பாருங்க இதில் ஒரு சேஞ்ச் வருது. ஏன் இதில் முதல் இப்படி பிணைப்பு உடைஞ்சு காவோ கட்டை நான் மேற விரும்பாது ஏனென்று கேட்டால் இதில் வார அந்த காவோ கட்டைன்னு உறுதி இல்லை. அதால் இது நேரடியாக சிஎல் மைனஸ் போய் உடனடியாக இது ஒரே ஸ்டெப்பில் நடக்குது. இதில் இது இதில் காவோ கட்டன் இதில் பேர் பிள்ளைகள் காவோ கட்டன் உறுதி என்றபடியாக முதல் நீர் மூலக்கூறு அகற்றப்பட்டு தான் பிறகு இது தோற்றுவிக்கப்படும். முதலில் நீர் மூலக்கூறு அகற்றப்பட்டு தான் பிறகு இதில் என்ன சேரும் என்ன பிறகு அடுத்த ஸ்டெப்பில் சிஎல் மைனஸ் ஆனது பிறகு இடப்படும், விளங்குதா? அப்போ இதுதான் கர்நாட்டை பிறவிட்டு தாக்கமாக இருக்கும், சரியா? அப்போ இதனோளுக்கு பிசிஎல் ஃபைவ் சேர்க்கைக்கு என்ன தாக்கம் என்ன தாக்கம் கர்நாட்டை பிறவிட்டு தாக்கம்னு சொல்கிறான். சரி, ஓகே பிள்ளைகள், இப்போ இந்த கவனிங்கோ இதில் இதில் இங்கே கவனிங்கோ இதில் இப்போ இனி இப்போ ரெண்டாம் கேள்விக்கு போவோம். இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாம் கேள்வி பெறுவோம், சரி? அப்போ உங்களுக்கு எதனோலுக்கு பிசிஎல் வேணும் காட்டும் தாக்கம் எந்த வயிற்று அது சொல்லி போட்டோம். ஃபீனோலானது மேற்படி தாக்கம் நிகழ்த்தாமைக்கான காரணம், எதனோலுக்கு இப்படி தாக்கம் நடக்குது ஆனால் ஃபீனோலுக்கு இந்த தாக்கம் நடக்காது ஏன்னு விளக்கத்தை நாங்கள் என்ன செய்வோம் இப்போ பார்க்க போகிறோம். சரி, இப்போ ரெண்டாம் கேள்விக்கு பிள்ளைகள் போவோம், சரியா? ஓகே, இதில் ஓகே இங்கே கவனிச்சுக்கொள்ளுங்க பிள்ளை, நான் ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் படியாக பாருங்க. இதில் ஃபீனோன் உங்களுக்கு ஃபீனோலுக்கு என்ன ஃபீனோலுக்கு பிசிஎல் ஃபைவ் சேர்ந்தா ஃபீனோலுக்கு பிசிஎல் ஃபைவ் சேர்த்தா குளோரோபென்சின் விளைவு என்ன செய்யாது புறப்படாது ஏனென்ற விளக்கம் பெறும். சரி பிள்ளைகள், இங்கே வடிவாக இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்கணும்டா, இதில் பிசிஎல் ஃபைவ் சேர்க்கைக்கு ஓஹெச் பதிலாக சிஎல் ஓஹெச்சுக்கு பதிலாக சிஎல் வெறணுமெண்டா முதலாவது இந்த சிடாஸ்ஓ பிணைப்பு இந்த சிடாஸ்ஓ பிணைப்பு உடைக்கப்படணும். சிடாஸ்ஓ பிணைப்பு உடைந்து என்னடா ஓஹெச் பிணை ஓஹெச் கூட்டம் அங்கால் அகற்றப்பட்டால் தான் அதில் வந்து சிஎல் பிரதிடப்படும்.
அப்போ இதில் எதனோலுக்கு இந்த சீடாஸ் ஓ பிணைப்பு உடைஞ்சு ஓஹெச் அகற்றப்படுற அந்த தாக்கம் நடக்கும். ஆனால் இதில் இந்த சீடாஸ் ஓ பிணைப்பு உடைக்கப்படாது, அப்போ ஓஹெச் கூட்டம் அகற்றப்படாது, எனவே சிஎல் பிரதிடப்படாது. அப்போ உங்களுக்கு கேள்வி கேட்போம், சருக்கு என்னண்டு தெரியுமாடா, என்னண்டு தெரியும் என்ன இந்த இதில் இந்த பிணைப்பு உடைக்கப்படாண்டு? அதுக்குரிய ஒரு விளக்கம் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். வடிவா கவனிச்சுக்கோள். இப்போ ஒவ்வொரு விஷயமும் நான் சொல்லிக்கணும், தம்பி கெமிஸ்ட்ரி ஓர்கானிக்க பொறுத்தளவில் நீ விளங்கி படிச்சியண்டா எந்த கேள்வி வந்தாலும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. பொறுமை நுட்பத்தின் படியடா மைனஸ் எப்போதும் எதை நோக்கி போகும், பிளஸை நோக்கி தான் போகும். சரி, அதை வச்சு அந்த 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 பேசிக்கை வச்சு கொண்டு தான் இந்த பொறுமை நுட்பம்லாம் சிம்பிளாக கறி கொண்டு போகலாம். அப்போ உங்களுக்கு இந்த ஃபீனோலில் இந்த ஓஹெச் இந்த சீடாஸ் ஓ பிணைப்பு உடையான்னு சொல்கிறோம், ஓஹெச் கூட்டம் அகற்றப்படா என்ன சிஎல் பிரதிடாது அப்படி தாக்கம் நடக்கான்னு சொல்கிறான். ஏன் அந்த ஓஹெச் பிணைப்பு உடையாதுன்னு விளக்கத்தை நான் இப்போ சொல்ல போகிறேன். படியா கவனிங்க, இந்த கவனி பாப்பா, இந்த கவனிங்கோ, ஃபீனோல் இருக்கு, இதில் OH, இதில் ரெண்டு தனிச்சோடி இருக்கு. அப்போ இதில் ரெண்டு தனிச்சோடி இருக்கேக்க பிள்ளை எழிஞ்ச வடிவாக கவனிங்கோ, இதில் என்னென்று கேட்டாடா இந்த கவனி, இந்த தனிச்சோடி இலத்திரன் இவர் ரெண்டு இலத்திரனை இதுக்கு பரிவுக்கு கொடுப்பார். இவர் ரெண்டு இலத்திரனை இவர் ரெண்டு இலத்திரனை இதுக்கு பரிவு கொடுப்பார். பரிவுக்கு கொடுக்கேக்க உங்களுக்கு தெரியும் இந்த கவனியடா, இவர் ரெண்டு இலத்திரனை இதுக்கு கொடுக்கேக்க இதில் ஒரு பிணைப்பு வரும். வந்தால் இதில் இந்த காவனுக்குடா, இதில் இந்த காவனுக்கு இதில் ஒரு பிணைப்பு வந்தால் இதில் ரெண்டு, இதில் மூன்று, இதில் நாலு, அஞ்சு. அப்போ இந்த காவனுக்கு அஞ்சு பிணைப்பு வருது. அப்போ காவனுக்கு அஞ்சு பிணைப்பு இருக்கிறது உறுதியோ? இல்லை. காவனுக்கு அஞ்சு பிணைப்பு உறுதி இல்லை. டப்பண்ட் என்ன செய்யுமண்டா, இந்த பைப் பிணைப்பு உடைஞ்சி இந்த இலத்திரம் இதுக்கு வரும். இதுக்கு விரைக்க என்ன செய்யுமண்டா, இந்த கவனி இதுக்கு வருது, விரைக்க என்ன செய்யும், பரிவு நடக்குது. இந்த கவனி இதில் ஓ, இதில் இவர் டட்ட பிணைப்பாக மாற்றப்படுவார். பரிணம் இவர் ரெண்டிலிருந்து கொடுத்து இதில் ஒரு பிணைப்பு வரும்னு சொல்கிறேன் தானே, இதில் ப்ளஸ் இதில் மைனஸ் வரும். சரியா? ஓகே. பிற என்ன செய்யுமென்று கேட்டால், பிற இந்த கவனி அவங்க பரிவை கிரி போட்டு சொல்கிறேன், இதில் இந்த ரெண்டு இலத்திரன் இதுக்கு வேறு, இதில் ஒரு பிணைப்பு வந்து இது டப்பன் இப்படி வரும் வரும் இப்படி வரையக்க இதில் இதில் அப்புறம் என்ன நடக்குமென்று கேட்டால், இவன் ரெண்டில் அதில் இதை கொடுக்குறேன், இவர் இப்படி வருவேன் வந்தால் இதில் என்ன செய்யும் சட்ட பிணைப்பாக மாறபடியா இந்த ரெட்ட பிணைப்பை என்ன செய்யறாது, உடைக்க முடியாது. உடைக்க முடியாதபடியா ஓஎஸ் கூட்டம் அகற்றப்படாது, எனவே சிஎல் வந்து இதில் பிரதிடப்பட முடியாது. அப்போ உங்களுக்கு ஃபீனோலானது மேற்படி தாக்க நிகழ்த்த முடியாதக்கான காரணம் ஒன்று சொல்லுவாய், ஓஎஸ் கூட்டத்தின் ஒட்சிசன் ஓஎஸ் கூட்டத்தில் இருக்கிற ஒட்சிசன் தனிச்சோடி பென்சின் பையிலத்தினங்களோட பரிவில் ஈடுபடுறபடியா சீடாஸ் ஓ பிணைப்பு, இந்த சீடாஸ் ஓ பிணைப்பு பகுதி ரெட்ட பிணைப்பாக மாறும். அப்போ பகுதி ரெட்ட பிணைப்பாக மாறும், இந்த ரெட்ட பிணைப்பை உடைக்க முடியாது, எனவே ஓஎஸ் கூட்டம் அகற்றப்படாது, எனவே மேற்படி தாக்கம் என்ன செய்யாது, நிகழ முடியாதுன்ட்டு தெரியும். சரியா பிள்ளைகள்? அப்போ இந்த தாக்கம் என்ன செய்யாது, நிகழ ஓஎச் கூட்டம் அகற்றப்பட எனவே சிஎல் பிரதிடப்பட முடியாது. அப்போ இந்த வழக்கம் சொல்லலாம். தம்பி இன்னொரு விஷயம் என்ன இங்கே சொல்லாமடா, இங்கே கவனியடா, இதில் பரிவி நிகழும், இதில் பரிவி நிகழ்கிறபடியா பேர் இதில் பென்சின் வளையத்தில் இலத்திரம் நடத்தி கூட்டப்பட்டிருக்கு, பரிவலை இலத்திரம் நடத்தி கூட்டப்பட்டிருக்கு, இலத்திரம் நடத்தி கூட்டப்படணும், இலத்திரம் நடத்தி கூட்டப்பட்டிருக்கபடியா இதை நோக்கி, சரி, இலத்திரம் நடத்தி கூட்டப்படுறபடியா இதை நோக்கி எதிரேற்ற கூறுகள் வந்து இணையவும் முடியாது. அப்போ அந்த விளக்கத்தை நீங்கள் சொல்லலாம்.
முதலாவது பகுதி இரட்டை பிணைப்பு தோன்றுவதை பற்றி சொல்லி அது உடைக்க முடியாது விளக்கத்தை சொல்லலாம். மற்ற இப்படி பரிவி நிகழ்றபடியா இதில் இதில் இந்த கட்டமைப்புகளில் இலத்து நடத்தி உயர்வாக்கப்படுறபடியா இலத்து நடத்தி உயர்வாக்கப்படுறபடியா இன்னொரு எதிரேற்ற கூறு போய் இணையாது, அதாவது சிஎல் மைனஸ் வந்து இதை நோக்கி வராது, தள்ளும். அப்போ அந்த விளக்கத்தை நீங்கள் என்ன செய்யலாம், சொல்லிக்கொள்ளலாம். சரியா? அப்போ ஆனால் எதை நூலில் அந்த இப்போ நாங்கள் எதை நூல் இங்கே கண்டு கஞ்ச பாருங்க பிள்ளைகள், இதில் இதில் நாங்கள் இதனோட கட்டமைப்பை பார்த்தீங்க கொஞ்சம் கவனிங்க பிள்ளைகள், இதனோல்ல இப்போ இதில் இதனோல் இதனோல்ல இந்த தனிச்சோடி இதோட பரிவில் ஈடுபட ஏன் இதில் பைப்பிணைப்பு இல்லை. அப்போ இதில் பரிவி நிகழ்வு இது ஒற்றை பிணைப்பாக இருக்கும், இந்த ஒற்றை பிணைப்பு உடைக்கலாம், இந்த ஒற்றை பிணைப்பு உடையும் ஓஎஸ் அகற்றப்படும், அப்போ சிஎல் வரும். ஆனால் ஃபீனோலுக்கு அப்படி இல்லை பிள்ளைகள், விளங்குதா? அப்போ உங்களுக்கு முதலாங்கலி நான் தம்பி உங்களுக்கு திருத்தமாக சொல்லியிருக்கிறேன். சரியா? அப்போ நான் முதலாம் கேள்விக்குரிய விளக்கத்தை கடைசி ஒரு கன்க்ளூஷனை பார்ப்போம். முதல் நான் என்ன விஷயம் சொல்லியிருக்கேன்ட்டு கேட்டேன், இந்த கவனி என்ன இந்த தாக்கம் இது பிசிஎல் நடக்குமென்று தாக்கத்தை எழுதியிருக்கிறேன், அப்புறம் ஃபீனோலுக்கு அப்படி தாக்கம் நடக்கன்று சொல்லியிருக்கிறேன். அடுத்த விஷயம் இதில் இந்த பிசிஎல் பதிவுக்கு பதிலாக வேறு என்னென்ன பதார்த்தத்தை பயன்படுத்தலாம்ன்ற விளக்கத்தை சொல்லி என்னென்ன பதார்த்தத்தை பயன்படுத்தலாம்ன்ற விளக்கத்தை நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்து என்ன சொல்லியிருக்கிறேன்னு கேட்டால் இது இந்த செறிந்த ஏச்சியில் பயன்படுத்துக இது இந்த பொறிமுறை நுட்பம் எப்படி அமையும், சரியே அமையும் என்று சொல்லியிருக்கிறேன். அடுத்தது என்ன புடை அக்கவோளுக்கு அடுத்த விஷயம் புடை அக்கவோளுக்கு செறிந்த ஏச்சியல் பயன்படுத்துக்கு அதன் பொறுமை நுட்பம் எவ்வாறு வேறுபடும் என்று சொன்னான். காவோக்கெட்டின் உறுதியை வச்சுக்கொண்டு இந்த விளக்கத்தை இது கழிச்சிருக்கிறேன். முதல் அக்கவோளுக்கும் புடை அக்கவோளும் கொஞ்சம் வித்தியாசத்தை காண்பிக்கும் காவோக்கெட்டின் உறுதியால். அடுத்தது ஃபீனோலுக்கு தாக்கம் நடக்காது ஏனுக்குரிய விளக்கம் பரிவால் அந்த பகுதி இரட்டை பிணைப்பு உடைக்கப்படுது என்ற விளக்கத்தை நான் சொல்லியிருக்கிறேன். சரியா பிள்ளைகள்? அப்போ உங்களுக்கு இவ்வளோ கேள்வியலும் உங்களுக்கு முதலாங்கேள்வின்ற ஏ பாட் உங்களுக்கு விளங்கியிருக்கும். சரி, ஓகே பிள்ளைகள். ஓகே, இப்போ நான் பி பாட் செய்ய முதல் ஒரு சி பாட்டுக்குரிய ஒரு மாற்றீடு, சரி மாற்றீடை ஒரு மாற்றீடை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். சரியா? மாற்றீடை பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, இங்கே கவனிங்க இதில் மாற்றீடு இந்த மாற்றீடை பற்றி சரி ஓகே அந்த மாற்றீடு பார்க்கும்போது உங்களுக்கு அதில் இன்னொரு கேள்வியும் ஒன்று இருக்குடா, அதில் இன்னொரு கேள்வியும் இருக்கா, அந்த விளக்கத்தையும் படா ரெண்டு என்ன செய்கிறேன் சொல்லி போட்டு போகிறேன். இந்த கவனி இதில் CA3CH2NH2 CA3CH2NH CH2 CA3 NH3 C6 H5 இந்த கவனி இதில் அதில் சேர்வைகளில் மூலத்தன்மை அதிகரிக்கும் ஒழுங்கை கேட்டுக்கடா. சரி, இந்த வடிவா கவனிங்க பிள்ளைகள், ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். வடிவா கவனி இதில் மூல இயல்பை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் அமோனியா இதில் ஒரு தனிச்சோடி, அதே மாதிரி அமோனியா. அடுத்தது இதில் ஒரு ஏச் இருந்த இடத்துல ஒரு கூட்டத்தை போடுறோம், சிஏத்திரி கூட்டத்தை போடுறோம். அடுத்த விஷயம் இதில் ஏச் இருந்த இடத்து இன்னொரு இதை போடுறோம், சரி ஓகே பிள்ளையா. சரி, இந்த கவனி பிள்ளைகள், அமோனியாவில் நைதரசன் ஒரு தனிச்சோடி இருக்குது, இதில் முதல் அமீன் என்ன சுற்றி ஒரு தள்ளும் கூட்டம் இருக்குது, வழி அமீனில் என்ன சுற்றி ரெண்டு தள்ளும் கூட்டம் இருந்தால் வழி அமீன், அப்போ இதிலேயும் ஒரு தனிச்சோடி இருக்குது. அப்போ இதிலேயும் ஒரு தனிச்சோடி இருக்குது, இதிலேயும் ஒரு தனிச்சோடி இருக்குது, ஒரு இதிலேயும் ஒரு தனிச்சோடி இருக்குது. உங்களை பிள்ளைகள், அமில மூலக்கொள்கையானது மூன்று விஞ்ஞானிகளால் சொல்லப்பட்டது. என்ன ஒன்று லூயிஸின் அமில மூலக்கொள்கை, அடுத்த புரோன்ஸ்லோரின் அமில மூலக்கொள்கை, ஆர்னீசியஸின் அமில மூலக்கொள்கை. லூயிஸின் அமில மூலக்கொள்கை என்று கேட்டாடா தனிச்சோடி இலத்திரன் இன்னொரு கூறுக்கு வழங்கினா லூயின்ற மூலமாகவும் தனிச்சோடி இலத்திரனை பெருங்கூறு லூயின்ற அமிலமாக தொலைப்படும். அப்போ இவர் தனிச்சோடி இலத்திரனை கொண்டிருக்கிறார், சரியே தனிச்சோடி இலத்திரனை கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் இதில் இலத்திரன் நடத்தி உயர்வாக இருக்கிறபடியா அந்த தனிச்சோடி இன்னொரு கூறு கொடுக்குறாற்றல் இருக்கிறபடியாக மூலமாக தொலைப்படும். அப்போ இதுவரை மூளை இயல்பு வரும். சரியா? அப்போ உங்களுக்கு வடிவாய்ஞ்ச கவனிங்க பிள்ளைகள், என்ன கவனிங்க கொண்டா இது நைதர் சாயந்திரம் இன்னது இது டெல்டா
மைனஸ் டெல்டா மைனஸ் இதில் டெல்டா மைனஸ். அப்போ உங்களுக்கு இவரில் இதில் இவர் இவரில் இது எல்லாத்துலேயும் தனிச்சோடி இருக்குது. ஆனால் இதில் எதில் இதில் இலத்தில் நடத்தி எதுக்கு கூடவா இருக்கோ அதுக்கு தான் மூளைகள் கூடவா இருக்கு. மேன் எதில் இலத்திர எந்த நைதர்சனில் இந்த டெல்டா மைனஸ் இலத்திரண்டு அடர்த்தி உயர்வாக இருக்கோ அந்த நைதர்சன் தான் தனிச்சோடி ஈஸியாக இன்னொரு குரு கொடுக்கலாம். அப்போ அதுண்ட வியல் மூளைகள் அது எரிக்கப்படும்னு சொல்கிறோம். சரி, இப்போ எழுந்த கவனிங்கோ, இதில் உங்களுக்கு தெரியும் அமோனியா இப்படி இருக்குது. முதலாமீன் முதலாமீனில் பிள்ளைகள் என்னை சுற்றி ஒரு தள்ளுங்கூட்டம் இருக்குது. தள்ளுங்கூட்டம்னா ஆல்கைல் கூட்டம் இருக்குது. இதில் என்னை சுற்றி ரெண்டு தள்ளுங்கூட்டம் இருக்குது. சரி, இப்போ இந்த கவனிங்க பிள்ளைகள், இதில் பேர் இது அமோனியா, இது முதலாமீன், இது வலியாமீன். இப்போ இதில் பேர் என்னை சுற்றி நைதரசனை சுற்றி ஒரு ஆல்கைல் கூட்டம் இருக்குது. அப்போ இவர் இந்த அல்கை கூட்டம் என்ன செய்வார்ன்னா இந்த சிக்மா பிணைப்பினூடா இலத்திரனை இதை நோக்கி தூண்டுவேன். அப்போ இதை நோக்கி இலத்திரனை இதுக்கு தூண்டுறேன். தூண்டேங்க இந்த நைதரசனில் இலத்திரன் நடத்தி அதிகரிக்கிற வாய்ப்பு கூட வந்தபடியா இந்த தனிச்சோடு இன்னொரு குரு கொடுக்குற அளவு கூடவா இருக்கிறபடியா இதை விட இவருக்கு மூளையல்வு கூட்டப்படும். இவரை விட இவருக்கு இப்படி மூளையல்வு கூட்டப்படும். அடுத்த விஷயம் இதில் உங்களுக்கு என்னென்று கேட்டால், இவரை விட இவருக்கு மூளைச்சல்வு ஆகலும் கூடவா இருக்குமென்று கேட்டால், ஏனென்று கேட்டால் இதில் என்னை சுற்றி ரெண்டு அல்கைல் கூட்டம் தூண்டலால் இதில் இருக்கிற இதில் ஒரு தள்ளுங்கூட்டம் தான் இருக்குது. அப்போ இதில் இருக்க இலத்து நடத்திய விட இதில் இருக்க இலத்து நடத்தி கூடவா இருக்கிறபடியாக தனிச்சோடி வெளுக்குற ஆற்றல் இதுக்கு தான் மிக உயர்வு. அப்போ என்ன மூளை இயல்பு முதல் அமீனிலும் பார்க்க வலி அமீனுக்கு உயர்வாக இருக்கும். மூளை இயல்பு முதல் அமீனிலும் பார்க்க வலி அமீனுக்கு உயர்வாக இருக்கும். இது என்னவாக இருக்கும்? முதல் அமீன் இது வலி அமி. அப்போ இதில் உங்களுக்கு நைதரசனில் எதுக்கு இலத்து நடத்தி உயர்வாக இருக்கோ அந்த இப்போ இதில் இந்த அமோனியா முதல் அமீன் வலி அமீனை ஒப்புடுறது மூளையல்வை ஒப்புடுறது என்னென்னு கேட்டால் இதில் நைதரசன எல்லாத்துலையும் ஒரு தனிச்சோடு இருக்காது. ஓகே, ஆனால் இதில் எதில் இலத்து நடத்தி கூடவா இருக்கோ அது அதுக்கு தான் மூளையல்வு கூட. அப்போ இதே போக்கில் என்னை சுற்றி அல்கை கூட்டங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க எண்ணில இலத்து நடத்தி கூட தனிச்சோடி வெளியில் போகிற ஆற்றல் இன்னொரு கூறுக்கு போகிற ஆற்றல் இன்னொரு கூறு மூளையல் பண்ண இன்னொரு கூறுக்கு கொடுக்குற ஆற்றல் அந்த இன்னொரு கூறு என்ற பதம் தேவை இன்னொரு கூறுக்கு கொடுக்குற ஆற்றல் கூடன்ற வடிவம் இவரை விட இவருக்கு மூளையல் கூட சொல்கிறான். சரி, வலியாமின் கிரிட்டான். அடுத்த ஒரு விஷயம் இந்த பிள்ளைகள், இதில் புடையாமி உங்களுக்கு தெரியும் எண்ணெய் சுற்றி மூன்று தள்ளும் கூட்டம் இருந்தால் இதில் புடை அமீனன்ட்டு சொல்கிறது. இது புடை. இதிலான ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் வரப்போகுது. என்ன சேஞ்ச் வரப்போன்னு பார்ப்போம். சரியா, இதில் இந்த கவனி பிள்ளைகள், இதில் என்னென்று கேட்டானா இதில் இந்த எண்ணெய் சுற்றி மூன்று அல்கைல் கூட்டம் இருக்குது. அப்போ எண்ணெய் சுற்றி இதில் எண்ணெய் சுற்றி மூன்று அல்கைல் கூட்டம் இருக்கிறபடி எண்ணெய் சுற்றி மூன்று அல்கைல் கூட்டம் இருக்குது. அப்போ மூன்றும் எண்ணெய் சுற்றி இலத்தின தள்ளப்போகுது. தள்ளக்க இதில் இலத்தின நடத்தி கூடவா தான் இருக்கும். இலத்து நடத்தி கூடவா இருந்தாலும் இதுண்ட மூளை இயல்பு வலி அமீனிலும் பார்க்க உயர்வாக இருக்காது. இங்கே தான் ஒரு விஷயம் பெறுதுன்னு கேட்டால், இதில் அந்த மூன்று அல்கை கூட்டங்கள் என்னை சுற்றி காணப்பட்டு ஒரு திண்மத்தடையை ஏற்படுத்துகிறபடியா அப்போ இதில் இருக்கிற தனிச்சோடி சரியா இதில் இருக்கிற தனிச்சோடி இன்னொரு கூறுக்கு இதில் இருக்கிற தனிச்சோடி இன்னொரு கூறுக்கு வழங்குற ஆற்றல் குறைக்கப்படும். சரி, அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வந்தால், அமோனியா முதலமீன் வலியாமீன் அதுண்ட மூளை இயல்பு கூடுன்னு கேட்டால் அல்கைல் கூட்டங்கள எண்ணிக்கை அதிகரிக்க எண்ணில் இலத்து நடத்தி கூட்டப்படும். அப்போ மூளை இயல்பு கூடும்னு சொல்கிறோம். சரி, அப்போ அடுத்த ஒரு விஷயம் கேட்டுக்கடா, அல்கைல் கூட்டங்களின் அமீன்களில் அல்கைல் கூட்டங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது எப்போது மூளை இயல்பு கூடுமெண்டா அது புளையடா. ஏன் வலி அமீனிலும் பார்க்க புடை அமீனுக்கு என்ன வரைக்கும் குறைவாக தான் இருக்குது. ஏன் குறைவந்து கேட்டால் அதில் இந்த திண்மத்தடைன்ற ஒரு விளைவு பெறுது. அப்போ இதில் இந்த புடை அமீன்ற மூளை இயல்பு சரி இந்த புடை அமீன்ற மூளை இயல்பு எதுக்கிடையில் விரப்போகுன்னு கேட்டால் சரியா இதுக்கிடையில்
முதல் அமீனிலும் பார்க்க திண்மத்தடகாரனா முதல் அமீனிலும் பார்க்க குறைவான இதை நோக்கி தான் பெறப்போகுது. அப்போ புடை அமீன்ற மூல இயல்பு உங்களுக்கு தெரியும், என்ன முத வழி முதல் அமீனிலும் பார்க்க குறைவாக தான் இருக்கும் பிள்ளையா, சரியா? ஓகே, அப்போ இது உங்களுக்கு திருத்தான் விளங்கிட்டது. இதோட நான் அனலீனையும் ஏமைட்டையும் தொடர்படுத்தி சொல்லப்போம் வடிவா கவனி, சரியா? இந்த கவனி. இப்போ இன்னொரு விஷயம் மிக மிக முக்கியம், வடியா பிள்ளையை கவனிச்சுக்கொள்ளுங்கடா, இது மிக மிக முக்கியம். உங்களுக்கு நீங்கள் பாஸ் பேப்பர் கேள்வியில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். மற்ற ஓகானிக் கடை என்னென்னு கடை மற்ற யூனிட் மாதிரி இல்லையடா. ஓகானிக் கடைக்கிட்ட டைமை குறைக்கலாம். இப்போ 30 நிமிஷம் எஸ்சி என்று கடை நீ ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே செய்து முடிக்கலாம், சரியா? ஆனால் வேணி இப்போ கல்குலேஷன் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலாம் அந்த டைம் இதுக்குள்ள நீங்கள் எடுத்துக்கோ, அந்த குறைக்கிற அந்த நிமிஷத்தை நீங்கள் அந்த கல்குலேஷன் சுருக்குற இதுகளுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்க. அப்போ ஓகானிக் ஒரு சோமான பாடம். உங்களோட புதிய பாடத்திட்டத்தின் படி உங்களுக்கு ஓகானிக் கெமிஸ்ட்ரி இதோட இன்ஓகானிக் பாட்டோட வெறுறபடி நீங்கள் ஓகானிக் கல்வி கட்டன் சிம்பிளாக எடுத்து போட்டு செய்து போட்டு மார்க்ஸை ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம் பிள்ளைகள், விளங்குதா? அப்போ இது உங்களை விளங்கிட்டு அடுத்த விஷயம் நான் பார்க்க போகிறோம். இந்த கவனி அனலி அனலின் இதில் தனிச்சொடி இருக்கு. இது நைதர்சன் நைதர்சன் மின்னதன்மை கூட நைதர்சன். அப்போ இது டெல்டா மைனஸ். ஓகே, இதில் இலத்தினது உயர்வாக இருக்குது. ஓகே, சரி. இதில் ஏடா ஒரு விஷயம் பார்க்க போனேன் கவனி. இதில் இந்த தனிச்சோடி, இதில் இருக்க தனிச்சோடி இலத்தினது கூடவாக இருக்குது. தனிச்சோடி இன்னொரு குரு கொடுக்குறாட்டல் இருக்குது, எல்லாமே இது இன்னொரு குரு கொடுக்கலாம். ஆனால் இதில் ஒரு விஷயம் பெறுதுண்டா, இந்த தனிச்சோடியடா பென்சின் வளையத்தோடு இப்படி பரிவில் ஈடுபடும். பென்சின் வளையத்தோடு பரிவில் ஈடுபடும், பென்சின் வளையத்தோட பரிவில் ஈடுபடுறபடியா அந்த தனிச்சோடு இன்னொரு கூறுக்கு போகிற அளவு குறைக்கப்படும், சரியா? இப்போ தம்பி உன்னட்ட என்ன சரி உன்னட்ட 1000 ரூபா காசு இருக்குது, சரியா? உன்னுடைய தம்பிக்கு நீ என்னென்று கேட்டால் ஒரு 1000 ரூபா காசுக்கு நீ 1000 ரூபா காசு கொடுக்க போகிறேன். உன்னோட தம்பிக்கு 400 ரூபா கொடுத்தா வெளியில் இருக்கிற இன்னொரு ஆளுக்கு நீ கொடுக்குற அளவு இவ்வளவு 600 ரூபா கொடுக்கலாம். என் தம்பி இருக்கிறவரை தம்பிக்கு 400 ரூபா கொடுத்தா வெளியில் 600 ரூபா போகும். இப்போ உனக்கு தம்பி இல்லாட்டி நீ 1000 ரூபா காசு மேலே கொடுப்ப, வேறு யாருக்காலும் கொடுக்கலாம். அதே மாதிரி தாண்டா இதுக்குள்ள பரிவு இல்லை. அப்போ தனிச்சோடி ஃபுல்லாக வெளியில் போகும், இன்னொரு குரு கொடுக்கும். ஆனால் இதில் இந்த தனிச்சோடி இதோட பரிவில் ஈடுபடுறபடியா இன்னொரு குருக்கு போகிற அளவு குறைக்கப்படும் தானடா. ஏண்டா இதுக்குள்ள ரங்குது, இதுக்குள்ள பரிவுக்கு வெறுறபடியா இன்னொரு குருக்கு கொடுக்குற ஆற்றல் குறையும். அப்போ அதால் பிள்ளைகள் மூல இயல்பு அமோனியாவிலும் பார்க்க அனலின் குறைவு. ஏன் குறைவு பிள்ளைகள் என்னென்று கேட்டால் இதில் பரிவி நிகழும், பரிவி நிகழ்கிறபடியாக இதுன்ற மூல இயல்பு குறைக்கப்படும், சரி? அடுத்த இந்த கவனி. அப்போ இதில் என்ன செய்யும் பரிவி நிகழும் படி இந்த கவனி குயிக்காக பார்ப்போம். இதில் அனலின் இருக்குது, இதில் NH2 இருக்குது இதில் இந்த தனிச்சோடி என்ன செய்யுமென்று கேட்டால் இதுக்கு இப்படி பரிவில் இப்படி ஈடுபடும். இதில் இப்படி பரிவில் ஈடுபடுறபடியாக இன்னொரு கூறுக்கு வழங்குற ஆற்றல் என்ன செய்யும் குறைக்கப்படும். இப்போ இதில் பரிவு நிகழ்கிறபடியாடா நீ இன்னொரு விளக்கத்தையும் சொல்லலாம். பரிவு நிகழ்கிறபடி இதில் இலத்த நடத்தி குறைக்கப்படும், இலத்த நடத்தி குறைஞ்சால் இன்னொரு கூறு கொடுக்குற ஆற்றல் குறைக்கப்படும்னு சொல்லலாம் விளக்கத்தை. அப்போ இதில் குறைக்கிற ஆட்டம் என்ன, அப்போ இதில் இலத்து நடத்தி பரிவு நிகழ்கிறபடியாக இன்னொரு குரு கொடுக்குற ஆட்டம் குறையும். ஏன் இதுக்குள்ள ரங்கினாடா இன்னொரு குருக்கு போகாதான போகிற அளவு குறையும், போகும் குறையும். அப்போ மூலையில் குறையும்னு சொல்கிறோம். இல்லாட்டி பரிவு நிகழ்கிறபடியாக இந்த எண்ணியில் நேரேற்றம் தூண்டப்படும், நேரேற்றம் தூண்டப்பட்டால் தனிச்சோடி வெளியில் போகாது, வெளியில் போகிற அளவு குறைக்கப்படும்னு சொல்கிறோம். இப்போ உனக்கு மூளையல் பண்ணு கேட்டால் தனிச்சோடியும் இருக்கணும், இலத்து நடத்தி ரிச்சாக இருக்கணும், உயர்வாக இருக்கணும், சரி? அடுத்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு விஷயம் கடைசியாக ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். என்னென்னு கேட்டால் இந்த கவனி இதில் என்னென்னு கேட்டால் இந்த கவனி இதில் ஒரு விஷயம் அனலி மற்றது ஏமைட் சி டபுள் பொண்டோவோட NH2 கூட்டம் இருக்கு, சரி? இதில் மூல இயல்பு, மூல இயல்பு நான் சொல்கிறேன். அனனியிலும் பார்க்க ஏமைட்டு குறைவு. ஏன் என்று கேட்டாடா இந்த வடிவா கவனி பிள்ளைகள் இதோடையும் பரிவில் பரிவு நடக்கும், இதோடையும் தனிச்சோடி பரிவில் நடக்கும்.
அப்போ தண்டிலையும் பரிவி நிகழ்கிற படியா தண்டின் இன்னொரு குறு கொடுக்குற அளவு குறையும். அப்போ மூளை இயல்பு தண்டுக்கும் அமோனியா விட குறைவு. சரி, இதில் எதுக்கு பரிவி நிகழ்கிற ஆற்றல் கூடவோ, எதுக்கு பரிவி நிகழ்கிற ஆற்றல், எதுக்கு பரிவி நிகழ்கிற ஆற்றல் கூடவோ அதுக்கு தான் மூளை இயல்பு என்ன குறைவாக இருக்கு. நான் சொல்கிறேன், இதில் கவனி பிள்ளைகள், பரிவடை மாற்றல், பரிவடை மாற்றல் அனநீலிலும் பார்க்க எதுக்கு ஏமைட்டுக்கு கூட, ஏமைட்டுக்கு கூட ஏனென்று கேட்டால் ஒட்சியேற்ற ஏண், ஒட்சியேற்ற ஏண், ஒட்சியேற்ற ஏண் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ ஏனென்று கிடைஞ்ச கவனி பிள்ளைகள், இங்கே பார், இதுண்ட ஒட்சியேற்றம் ப்ளஸ் ஒன்னடா, இதுண்ட ஒட்சியேற்றம் ப்ளஸ் த்ரீ. அப்போ ஒட்சியேற்றன் இதில் என்ன வேறு இருக்கும், இதில் ஒட்சியேற்றன் ஒட்சியேற்றன் கவனி பிள்ளையால், இதில் இதுண்ட ஒட்சியேற்றம் ப்ளஸ் ஒன், இதுண்ட ஒட்சியேற்றம் ப்ளஸ் த்ரீ. அப்போ இந்த தனிச்சோடி இதில் இதுக்கு பரிவடை மாற்ற விட இந்த தனிச்சோடி இதுக்கு பரிவடை மாற்ற உயர்வாக இருக்கும். பரிவடை மாற்ற உயர்வாக இருந்தால், இதில் பரிவு நிகழ்கிற ஆற்றல் உயர்வாக இருந்தால் இன்னொரு குறுக்கு போகிற அளவு இதுக்கு என்ன செய்யும் குறையும். அப்போ இதுண்ட மூளையல் குறையும். சரி, அப்போ உங்களுக்கு இதில் இந்த தனிச்சோடி பென்சீன்ட பயிலத்தன்களோட பரிவடை மாற்றலை விட இந்த சி டபுள் பொண்டோவோட பரிவடை மாற்றம் உயர்வாக இருக்கும். அதை விட நீங்கள் இன்னொரு விளக்கம் சொல்லலாம், இந்த ஒட்சியேற்றனை வச்சுக்கொண்டு சொல்லலாம், இல்லாட்டி இந்த காமன் ஒட்சியனுக்கு இடையில இதில் பேர் இதுக்கு இடையிலாம் அந்த முனைவுத்தன்மை கூடவா இருக்கும். அதாவது இது மூவன்ற ஆற்றல், இது மூவன்ற ஆற்றலை விட இது மூவன்ற ஆற்றல் கூடவாம் இருக்கும். அந்த விளக்கத்தையும் சொல்லலாம். அப்போ அதால் தான் இப்போ இவரை விட இவருக்கு பரிவடை மாற்றல் கூட, இவரை விட இவருக்கு பரிவடை மாற்றல் கூட. ஏனென்று கேட்டால் இதில் இருக்கிற இந்த காவண்ட ஒட்சியேற்றனை விட இதில் இருக்கிற காவண்ட ஒட்சியேற்றன் கூட. எனவே அதை ஒட்சியேற்றம் கூடன்றபடியாக தான் பரிவடை மாற்ற இதுக்கு கூட, பரிவடை மாற்ற கூடினா மூளையில் குறைக்கப்படும். சரியா? ஓகே பிள்ளைகள், அப்போ இதில் நாங்கள் அது கடைசி ஒரு விஷயத்து வர்றோம். என்ன விஷயம் என்று கேட்டால், இதில் இங்கே பார்த்துக்கொள்ளுங்கோ. இப்போ அனலின், அனலின விட உங்களுக்கு தெரியும் இது ஏமைட்டின மூளை இயல்பு குறைக்கப்படும். ஏமைட்டின மூளை இயல்பு குறைக்கப்படும். சரி பிள்ளைகள், ஏமைட்டின மூளை இயல்பு இருக்கிற வழியாக தானே ஏமைட்டை நாங்கள் பொதுவாக என்ன செய்கிறோம், ஏமைட்டுக்கு நாங்கள் கேர நீர்ப்போப்பு செய்யலாம். ஆனால் இதுவளவுக்கு கேரங்களோட தாக்கமே இல்லை. ஏன், இதுண்ட மூளை இயல்பு கூட. ஏமைட்டு நாங்கள் கேர நீர்ப்போப்பு செய்து காவடிச்சு கம்மியில் உப்பையும், இது முதல் ஏமைட்டுனா அமோனியா வாயம் புரிப்பிய ஒன்றுந்தானே. அப்போ இது என் இது என்ஏஓ ஜெய்கோஸோட தாக்கலாம், ஆனால் இது என்ஏஓ ஜெய்கோஸோட தாக்காது. ஏன்னா இது என்ஏஓ ஏன்னா இதுண்ட மூளை இயல்பு கூடன்றபடியாக மூளை மூலம் பொதுவாக தாக்குற அளவு என்ன செய்யும் குறைக்கப்படும். சரியா பிள்ளைகள், அப்போ இந்தியான் வகுப்பில் நான் உங்களுக்கு என்ன அர்க்ககோலில் நிகழ்கிற கர்நாட்ட பிரியட்டு தாக்கம் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். ஃபீனோலில் இந்த கவனி கடைசியாக ஒரு கன்க்ளூஷனாக பார்ப்போம். என்னென்னு கேட்டால் இந்த கவனி இதில் முதலாம் கல்வி தான் பார்த்துருக்குறோம். இதனோலானது பிசிஎல் பைவுடன் கர்நாட்ட பிரியட்டு தாக்கம் நடக்கும், ஆனால் ஃபீனோலில் நடக்காது. இதுக்கு என்ன செய்யும் இந்த இயல்புகளை பற்றி உங்களுக்கு என்ன திருத்தமாக சொல்லியிருக்கிறேன். சரியா? ஓகே பிள்ளைகள், உங்களுக்கு இந்த செஷன் உங்களுக்கு நல்ல பிரயோசனமாக இருக்கும் என்று நினைச்சு கொண்டு என்ன இன்னொரு காணொலி வகுப்பினூட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.